ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது ராகு கேதுகளை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல். ஏற்கனவே நம்ம வந்து தண்ணீரில் பாம்புகள் அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அதனுடைய கண்டினியூட்டி வெர்ஷனாக இன்றைக்கு நெருப்பில் பாம்புகள், இதுதான் தலைப்பு. ஸோ நெருப்பு ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷம், சிம்மம் மற்றும் தனுசு, இந்த வீடுகளில் ராகு கேதுகள் எப்படி செயல்படுவார்கள், எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். குறிப்பாக கணிப்பதற்கு சிரமமான கிரகங்கள் எவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கண்ண மூடிக்கிட்டு சொல்லிடலாம் ராகுவும் கேதுவும் தான். ஏன்னா இவர்களுக்கு உருவமே கிடையாது, உண்மையை சொல்லணும்னா இவங்க கிரகங்களே கிடையாது. இரண்டு வேறு விதமான மாறுபாடான அமைப்பு கொண்ட அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய, அனைத்தையும் விழுங்கி கபலீகரம் செய்துவிடக்கூடிய வலிமை மிகுந்த கிரகங்கள் தான் ராகுவும் கேது. இது வந்து பூமியில் இருக்கிற மனிதர்களுக்கு, பூமியை தாண்டி ராகு கேதுவை யோசிக்கவே முடியாது. புரியுதுங்களா? இப்போ செவ்வாயில் யாராவது மனுஷங்க இருந்தாங்கன்னா அவங்க ராகு கேது பற்றி கவலை பண்ணுமான்னு கேட்டால் தெரியாது, இது விஞ்ஞானம் தான் இனிமேல் கண்டுபிடிக்கணும். பூமியில் நாம் இருக்கிறதுனால சந்திரனுடைய இரு வேறுபட்ட மாறுபட்ட தன்மை, இந்த நிழல் கிரகங்கள் பூமியில் வாழும் மனித ஜீவராசிகளை கட்டுப்படுத்தும் மயக்கும் தன்மை கொண்டவைகளாக இருக்கிறது. புராணங்களில் சொல்கிற கதைகள் அது தனி. ஸோ அந்த வகையில் புத்தியை பேதலித்து வைக்கக்கூடிய கணிப்பதற்கு சிரமமான இந்த ராகு கேதுகள் நெருப்பு ராசிகளில் எப்படி செயல்படுகிறார்கள்? நெருப்பு பொதுவாக பாம்புக்கு பிடிக்காது. ஏன்னா நெருப்பில் போட்டால் பாம்பு என்ன ஆகும்னு தெரியும் இல்லைங்களா, அதிகமாக விஷத்தை கக்கும். காரணம், தனக்கு துன்பம் ஏற்படும் போது அதிகமாக விஷத்தை உமிழும் தன்மை கொண்ட கிரகம் பாம்பு. சரிங்களா? அப்போ தனக்கு துன்பம் ஏற்படுற நெருப்பில் இவங்க இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த மாதிரியான ஒரு வேதனையோடு, வலியோடு, வேதனையோடு பாவத்துவத்தை அதிகம் செய்ய தன்மை கொண்டவர்களாக மாறுவாங்கங்கிறது ஒரு சுருக்கமாக சொல்லணும்னாலும் கூட, இங்கே ராகுவும் கேதுவும் சில மாறுபாடான இயல்பை கொண்டவர்களாக வராங்க. ஞானகாரகனான கேது பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தை மூணையும் நெருப்பு ராசிக்குள்ள தான் வச்சிருக்காரு. மேசத்தில் அஸ்வினி நட்சத்திரமாகவும், சிம்மத்தில் மக நட்சத்திரமாகவும், தனுசில் மூல நட்சத்திரமாகவும், கேதுவுடைய நட்சத்திரத்தில் தான் ஆரம்பமாகும். முழு முதல் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமான் கேதுவனுடைய அம்சம், அதாவது கேதுவுக்கு அதிதேவதை விநாயகர் தான். அப்போ இந்த ஆரம்பம் அப்படிங்கிற முதல் இந்த மூன்று நெருப்பு ராசிகள் கேது ஒரு மாதிரியாகவும் ராகு வேறு மாதிரியாகவும் செயல்படுவாங்க. இந்த இடத்துல இந்த மாறுபாடுகள் இருக்கும். தண்ணீரில் வந்து பாம்புகள் வலிமையாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி, நெருப்பில் இவர்கள் வலிமை குறைந்தவர்களாக இருப்பாங்க. நெருப்பில் போடப்பட்ட பாம்புகள் துன்பத்தை அதிகம் தரக்கூடிய வாய்ப்புகள் சற்று மிகுதியாக இருக்கும். இதுலேயும் தனுசு தனித்தன்மை வாய்ந்தது. தனுசு இயற்கை சுபரான குருவுடைய வீடு அப்படின்னு வந்துடுறதுனால, இந்த வீட்டில் ராகுவாக இருந்தாலும் கேதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அடக்கி வச்சிருவாங்க. மற்றபடி மேசம் சிம்மத்தில் அமரும் கேது, மேசம் சிம்மத்தில் அமரும் கேது ஜாதகருக்கு தெளிந்த ஞானத்தை தர தயங்க மாட்டார். மேசத்தின் இயல்பு முன்னேற துடிப்பது, துடிப்புடன் செயல்படுவது, தலைமைக்கு வர தயங்கும், அதாவது எதற்கு முன்னாடி நிற்கிறது, ரெடியாக இருக்கிறது, ஆளுமை திறன் மிக்கவராக இருக்கிறது, அரசுக்கு கட்டுப்படுவது, அதிகார தோரணைகளை வெளிப்படுத்துவதுங்கிறதெல்லாம் தரும். இதெல்லாம் அங்கே உட்கார்ற கேது கெடுப்பார். இப்போ மேசத்தில் பொதுவாக கேது உட்கார்ந்து பிறந்திருக்கிற ஜாதகர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எண்ணங்கள்ல நாட்டம் இல்லாமல் போகும். அவர் அந்த இடத்தின் தன்மையை மாற்றுவார். தலைமை பொறுப்புக்கு வர்றதுக்கு, அதான் எனக்கு எதுக்குப்பா நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி போக வைக்கிற தன்மையை கொடுப்பார். சிம்மத்தில் அமர்ற கேதுவும் அதே மாதிரி தான். தகப்பன் வழி சொத்துக்களை அனுபவிக்க விடாமல் தடுக்கிறது, குழந்தைகள் பிறப்பதில் தாமதம் ஏற்படுவது, குலதெய்வத்தினுடைய சிக்கல்களை சந்திப்பது, பில்லி சூன்யம், செய்வினை கோளாறுகள் போன்றவற்றில் மாட்டிக்கொண்டு முழிப்பது, மேலும் காதல் விவகாரங்களில் தோல்வியை சந்திப்பது. ஏன்னா அஞ்சாம் இடம் இல்லைங்களா அது காலபுருஷனுக்கு, சூரியனுடைய ஆதிபத்தியத்தை கெடுக்கிறது. இங்கே சிம்மத்தில் கேது உட்கார்ந்து அரசு வேலை கிடைப்பதில் தடைகள், அரசாங்கத்தினால் கிடைக்கப்படுற உதவிகளில் இடைஞ்சல்கள், மற்றும் அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவது, அப்பாவின் அரவணைப்பை பெறுவது போன்றவற்றை கெடுக்கும் அமைப்பை இவர் செய்வார். இதில் கேது இந்த மாதிரியான குணங்களை தந்து தனுசில் உட்காரும்போது சார்ந்த சொரூபியாக மாற்றி விட்டுருவார். ஆன்மீகம், அரசாங்கம், அரவணைத்து செல்லுதல், குருவாக இருப்பது, கற்றுக்கொள்வது, வேதங்களை உணர்வது, மந்திர உபதேசம் பெறுறதுங்கிற மாதிரி நல்ல விஷயங்களை பூரா இங்கே கொடுத்துருவார். புரியுதுங்களா? நார்மலாக ராகு பகவானுக்கு வந்து மேஷம் ஒரு மாதிரி நல்ல வீடு அப்படின்னு மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு நுணுக்கமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்களில் ஒன்று. மேஷம் ரிஷபம்
கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சு வீட்டில் ராகு இருந்தால் அதிக நற்பலன்களை தருகிறாருங்கிற விதிக்கு பின்னாடியே இருக்கக்கூடிய துணை விதி என்னன்னா அப்படி அவர்கள் அமர்றதுல ரெண்டு விதிகள் பொருந்தி வரணும். அது உங்கள் லக்னத்திற்கு 3, 6, 10, 11 இடமாகவும் இருக்கணும். பிளஸ் அந்த ராகுவுக்கு கேந்திரங்களிலும் கிரகங்கள் இருக்கணும். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் அது ராஜயோகம். அப்படி இல்லாமல் மேசத்தில் மட்டும் அமரும் ராகு பெரும் நற்பலன்கள் எதையும் வாரி வழங்கிட்டு போயிடுறது கிடையாது. உங்கள் லக்னத்துக்கு அது 11 இடம். உதாரணமாக இப்போ கும்ப லக்னத்தில் பிறந்த ஒருத்தருக்கு 3 இடம் மேசத்தில் ராகு அமர, 3 இடம் மேசத்தில் ராகு அமர, கடகத்தில் துலாத்தில் மகரத்தில் வேறு கிரகங்கள் அமர்ந்திருக்கும் பட்சத்தில் அது ராஜயோகமாக செயல்படும். இது இந்த சூட்சமம் எல்லாம் சேர்ந்தால் தான் அது ராஜயோகம். மற்றபடி மேசத்தில் ராகு உட்கார்ந்தாலே ராஜயோகம்னு இல்லை, அங்கே அவர் இயல்பாக செயல்படுவார். செவ்வாயின் வீட்டில் ராகு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகவே செய்வார், சூரியனுடைய வீட்லையும் ராகு டிஸ்டர்ப் ஆகத்தான் செய்வார். அதனால் மேசத்திலேயோ சிம்மத்திலேயோ ராகு இருக்கிறத சிறப்பு நன்மை யோகத்தை தந்துவிடும்னு அப்படி எடுத்துக்கவே முடியாது. மேசத்தில் உட்கார்ந்துறது மட்டும் கண்டிஷன் சப்ளை. அவருக்கு அது வந்து உங்கள் லக்னத்துக்கு 3, 6, 10, 11 வீடாக இருக்கணும். ப்ளஸ் அவருக்கு கேந்திரத்தில் ஏதேனும் 2 கிரகங்களாவது இருக்கணும், மினிமம் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி. மேசத்தில் உட்கார்ற ராகு கேதுவுக்கு நேர் ஆப்போசிட்டாக செயல்பட்டு தலைமையை அடைவதற்கு துடிக்க வைப்பார். அதுக்காக எந்த வழியையும் சாமதான பேத தண்டங்களையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் பார். கெட்ட சகவாசங்களை ஏற்படுத்துவார். ஒரு பொறுப்பை சுமப்பதற்காகவே அனைத்து விதமான உபாயங்களையும் கையாள வைப்பார். அதில் நிறைய நேரங்களில் தோல்வி, ஆசைகளை தூண்டிவிட்டுடுற தன்மை, தலைநோவு, பித்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் போன்றவற்றை தருவார். கண் பார்வை குறைபாடுகளை ஏற்படுத்துவார். சிம்மத்தில் உட்கார்ந்திருக்கிற ராகு அரசு அதாவது அப்பாவால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், 5 இடத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை கெடுப்பார். அதுபோக உங்கள் லக்னத்துக்கு அது எந்த ஸ்தானமாக வருதுங்கிறதும் அமைப்பாக வரும். இப்போ தனுசில் இங்கே ராகுவும் அடக்கி வாசிக்கிறார். தனுசு ஒரு புனிதமான இடம். தனுசில் அமர்ந்த ராகுவை கோதண்ட ராமராகு அப்படின்னு சொல்லுவாங்க. கோதண்ட ராமராகு புரியுதுங்களா? அவர் அங்கே உட்காரும்போது ஒரு சாஃப்டான ஒரு கார்னருக்கு வந்துடுறார். எந்த ஒரு கிரகமும் தனுசில் அமரும்போது கெடுப்பதில்லை. தனுசு வீடு அந்த மாதிரியான ஒரு சுபத்துவம் வாய்ந்த புனிதத்தன்மை நிரம்பிய வணங்கக்கூடிய பெருமை. அதாவது ஒரு நீதிமன்றத்தில் போய் ஒருத்தர் அருவாள் எடுத்துகிட்டு சுத்திட முடியாது. நீதிமன்றத்துக்குள்ளே நீதிபதிக்கு முன்னாடி அருவாள் எடுத்து நான் வெட்ட உண்டானு சொல்லிட முடியாது இல்லையா? அந்த நீதிமன்றம் மாதிரியான இடம். நீங்கள் புனிதமாக எந்த இடத்தை மதிக்கிறீர்களோ அதுதான் தனுசு. இப்போ உங்களுக்கு உங்கள் வீடு தான் புனிதமானதுன்னா அது தனுசுன்னு எடுத்துக்கங்க. நீங்கள் வேலை செய்கிற இடம் தான் உங்களுக்கு புனிதமானதுன்னா அது தனுசுன்னு எடுத்துக்கலாம். என்னோட குலதெய்வம் இருக்கிற ஊர் தான் எனக்கு புனிதமானதுன்னா அது தனுசுன்னு எடுத்துக்கலாம். நான் படிக்கிற கல்லூரி தான் எனக்கு புனிதமானதுன்னா அது தனுசுன்னு எடுத்துக்கலாம். ஆக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எது புனிதமானதோ அது தனுசு. புரியுதுங்களா? அப்போ அந்த தனுசில் இருக்கக்கூடிய பாவ கிரகங்களான கேது ராகுகள் கூட பெரும் கெடுதல்களை செய்து விடுவதில்லை. அங்கே உட்கார்ற கேது பகவான் தெளிந்த ஞானத்தை கொடுக்குறார். அங்கே உட்கார்ற ராகு பகவான் வெளிநாட்டு பயணத்தை கொடுக்குறார். அந்நிய மொழி பேசுகிறவங்களால் ஆதாயத்தை கொடுக்குறார். அந்நிய தேசத்தில் வசிக்கக்கூடிய வாய்ப்புகளை தருகிறார். பங்குச்சந்தை ஆதாயத்தை கொடுக்கிறார். நன்னெறி போதிக்கக்கூடிய இடத்துல ஒருத்தரை உட்கார வைக்கிறார். எதையும் ஆராய்ந்து பார்க்கும் அறிவை கொடுக்கிறார். சிம்மத்தில் உட்கார்றாராக தகப்பனையும் சிதைக்கிறார். அரசாங்கத்தின் மூலம் கிடைக்கும் உதவிகளையும் சிதைக்கிறார். அதுக்கெல்லாம் பெருசாக ஆசைப்பட்டுட்டு அதனால் பிரச்சனைகளை சந்திக்கும் விதிகளையும் தர்றார். அரசு வேலை கிடைப்பதால் தாமதப்படுத்துவார். சிம்மத்தில் அமர்ந்திருக்கிற ராகு அரசாங்க அதிகாரம் கிடைக்கிறது. அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட முறை இதவரிய காதலையும் ராகு அங்கே உட்காந்துருக்கும் போது கொடுப்பார். இது எல்லாமே அதோட தசைகளில் நடக்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் மறந்துடவே கூடாது. மேசத்தில் உட்காந்துருக்கிற ராகும் அதே மாதிரி தான். அளவுக்கு அதிகமான ஆசையை தூண்டிவிட்டு மற்றவர்களிடமிருந்து எதையும் பறித்து கொள்ளும் தன்மையை கொடுப்பார். கேது மற்றவர்களிடமிருந்து ஒதுங்கி இருக்கும் தன்மையை தருவார். ராகு எல்லாத்தையும் பறிக்கணும், எல்லாமே எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை கொடுப்பார். ஆனால் தனுசில் இவர்கள் இருவரும் பெரிதாக கெடுதல்களை செய்து விடுவதில்லை. நீர் ராசிகளில் அதிக வலிமையோடு இருக்கக்கூடிய ராகு கேதுகள், நெருப்பு ராசிகள் அந்த அளவுக்கு வலிமை பெறுவது இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதற்கு இவர்களுக்கு வீடு கொடுத்தவர்களின் நிலை மற்றும் இவர்களோடு சேரும் சுப கிரகங்கள் பாவ கிரகங்களின் தன்மையை பொறுத்து பலன்களில் மாறுபாடுகள் இருக்கும் என்பது நிதர்சனம். பொதுவாகவே ராகு கேதுகளுக்கு வீடு கொடுத்தவங்க பாவிகளாகவே இருந்தாலும் வலுவான நிலையில் உட்கார்ந்துட்டாங்கன்னா அந்த ராகு கேது திசைகள் நிச்சயம் நல்லது செய்யும். எந்த ஒரு கிரகத்திற்கும் வீடு கொடுத்தவன் நிலை என்பது முக்கியம். அந்த தளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அந்த வீடு எப்படிப்பட்டதாக இருக்கிறதுங்கிறத பொறுத்தும், அந்த வீட்டு ஓனர் எப்படி இருக்கிறாருங்கிறத பொறுத்தும் தான் பலன்களில் துல்லியத்தன்மையும் வரும். இப்போ சிம்மத்தில் ராகு இருக்கிறார், சூரியன் உச்சமாக இருக்கார் மேசத்தில்னா ராகு திசை கண்டிப்பாக யோகத்தை செய்யும். குறுக்கு வழியிலேனும் உங்களை உயர்த்தி செல்வந்தராக்காமல் விடாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ ராகு சிம்மத்தில் இருந்துட்டாரே சார் இப்படி சொல்லியிருக்காருங்கிறதில்ல கணக்கு. நுணுக்கம் மேலும் நுணுக்கம், அதற்குள் இருக்கும் நுணுக்கம்னு எல்லாமே போகணும். ஆனால் காமனான ஒரு விதியின்படி நெருப்பு ராசிகளில் மேசம் சிம்மம் இரண்டும்
ராகு கேதுகளுக்கு பெருமளவு வெற்றிகளை தந்துவிடுவதில்லை. தனுசு அவர்களின் தீய குணங்களை வடிகட்டி ஓரளவு நற்பலன்களை தரும் அமைப்பாக மாறுகிறது என்பதே இங்கே நிதர்சனமான உண்மை. மேலும் காற்று ராசி பூமி ராசியிலும் இவங்க எப்படி செயல்படுவாங்கிறத அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.